ஹங்கரியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு அருமையான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த பச்சை சுண்டைக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். இப்போது நான் இந்த குழம்புக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சத்தை வந்து தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். 10-15 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் இல்லைன்னா பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. பச்சை சுண்டைக்காய் ஒரு கப் அளவுக்கு. பச்சை சுண்டைக்காய் கிடைக்கலன்னா வத்தல் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பச்சை சுண்டைக்காயில் வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. ஹை பிளட் ப்ரெஷர் குறைக்கும், ஜீரண கோளாறு நீக்கும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறமா மூலவியாதி கூட இது சிறந்த மருந்தாக இது உபயோகப்படுத்தலாம். முதல்ல நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி காய விடுங்க. எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல, அதனால் பெரிய வெங்காயத்தை வச்சு செஞ்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி செய்யலாம். கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் தாளிச்சுட்டு கூடவே வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால இப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன். இதே சாம்பார் வெங்காயமாக இருந்தால் நீங்கள் அப்படியே முழுசாக கூட போடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அது கூடவே நீங்கள் எடுத்து வச்ச வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை நீங்கள் தனியாக எண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ வதக்கி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து நான் வதக்கிக்க போகிறேன். தனியாக நீங்கள் வதக்கி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. நான் இப்போ இது கூட சுண்டைக்காயை ஆட் பண்ண போகிறேன். சுண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கணும். சுண்டைக்காய் வந்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா பெருசாக முத்தின சுண்டைக்காயாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது மருத்துவ குணங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுண்டைக்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். நம்ம அதிலே சொன்ன மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க முடியாதவங்க தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். நான் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். முதல்ல தண்ணி சேர்க்காமல் மசாலா மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் இது புளி தண்ணி சேர்த்துருக்கேன். புளி தண்ணி சேர்த்துட்டு தேவை இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிக்கணும். மூடி வச்சு கூட நீங்கள் கொதிக்க விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஹைலையும் 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கே வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே கூட நீங்கள் இறக்கிடலாம். நாங்கள் இப்போ குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இது கூட நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு இறக்கிட போகிறேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
நான் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் போட்டுற போகிறேன். ஒரு 5 நிமிஷமாக இல்லை 10 நிமிஷமாக சிம்மில் போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா சுண்டி வரும். அப்போ இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப திக்காக வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சை சுண்டைக்காய் கிடைக்காதவங்க சுண்டைக்காய் வத்தல் வச்சு கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக நம்ம சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.